IBC Health நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் chew பண்ணி சாப்பிடுறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன் இருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நேரம் நம்ம நல்லா அந்த சாப்பாட்டை மென்னு சாப்பிடுறதால நமக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் வந்து நமக்கு நல்லா தெரியும் அப்படினு சொல்றாங்க. சோ அதனால நீங்க ரசிச்சு அழகா அந்த சாப்பாட்டை ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. பிகாஸ் நம்ம சாப்பிடும்போது அது ரொம்பவே முக்கியம். அந்த சாப்பாட்டில் வந்து கவனம் செலுத்தணும், சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடணும். இதுலயும் ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அதிக நேரம் நீங்க உங்களுடைய உணவு வந்து மென்னு சாப்பிடுறதுனால உங்களுடைய டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய நமக்கே தெரியாமல் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது அதிகமாக நம்ம சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக நம்ம சாப்பிட்றதுனால தான் தேவையில்லாத வியாதிகள் மற்ற பல பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வருது. ஒபிசிட்டி மெயினாக இதனால தான் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் சீவ் பண்ணி சாப்பிட்றதால நம்ம வந்து அதிகமாக கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். இதனால தான் அந்த காலத்திலலாம் பெரியவங்க வந்து சாப்பாடை பொறுமையாக வந்து முழு கவனம் செலுத்தி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் நீங்க சாப்பிடுற அந்த அளவு உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவு தான் நம்மளுடைய உடம்புக்கு முக்கியமான மருந்து அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறது மட்டும் முக்கியமான விஷயம் கிடையாது, நீங்க அதை ஒழுங்கா சாப்பிடுறீங்களான்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் நீங்க சாப்பிடுற அந்த ஃபுட்டோட அந்த நியூட்ரிஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு முழுசா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம அவசர அவசரமாக மென்று சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய அந்த முழு சத்தும் வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை காய்கறி சாப்பிட்றதா இருக்கட்டும், எது சாப்பிட்றதா இருந்தாலுமே கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்து பொறுமையாக நல்லா அந்த ஃபுட்டை வந்து மென்று அதை நல்லா சீவ் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனும் முழுசாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எதுக்காக நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவசர அவசரமாக மென்று சாப்பிடும்போது அது சரியாக வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரைஸ் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் அவசர அவசரமாக சாப்பிடும்போது அந்த ரைஸ் வந்து பாதி பாதியாக உங்கள் வயிற்றுக்குள்ளே போகும். ஸோ அப்போ அது டைஜஷன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். இதே நீங்கள் நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளே அந்த ரைஸ் போகும்போது கிரைண்ட் ஆகி நல்ல ஒரு மாவு பதத்தில் உங்கள் வயிற்றுக்குள்ளே அது போகும்போது அது இன்னும் டைஜஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது உங்கள் வயிற்றுக்கு வந்து நீங்கள் அந்த டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவை நீங்கள் நல்லா சீவ் பண்ணி சாப்பிடணும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சீவ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான வீடியோலாம் வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.